ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி டயட்டோட தேர்ட் டே. காலையில் எழுந்ததுமே வழக்கம் போல் வெயிட் செக் பண்ணலாம். இன்றைக்கி 69.9 இருக்குது வெயிட்டு. காலையில் 5:10 எழுந்தாச்சு. ஸோ வாக்கிங்லாம் போய் என்னோடய வாக்கிங் முடித்தாச்சு. 10,000 ஸ்டெப்ஸு நடந்து முடிச்சிட்டேன். உங்களால் முடியலன்னா காலையில் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் குடிச்சிடணும் வெறும் வயிற்றில். ஸோ தேங்காய் எண்ணெய் குடிச்சிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணலாம். இது கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து உங்கள் காலையிலேக்கும் சாப்பிட்டோன்னே நைட்டுக்கும் சேர்த்தியே நான் செய்ய போகிறேன் இப்போது. ஸோ 2 கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாக ஜீரகம், 1 இன்ச் பட்டை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தட்டி சேர்த்திக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இஞ்சியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கட்டும். 1-5 நிமிஷமாவது கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது இதில் 1/2 சைஸ் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப புளிப்பு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் 1/4 லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ லெமனை புழிஞ்சு விட்டுட்டு தண்ணியை சேர்த்து நம்ம குடிச்சிட வேண்டியதான். ஒரு நல்ல பெரிய கிளாஸ்லேயே 1 கிளாஸ் குடிக்க போகிறோம். ஸோ நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டுமே இதுமாரி 1 கிளாஸ் குடிச்சிருங்க. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் சூடாகிட்ருக்கு. சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். இன்றைக்கி காலையில் தோசை செய்ய போகிறோம். அதுக்காக இது தொட்டுக்கிறதுக்காக தொக்கு செய்ய போகிறேன். ஸோ பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கட்டும். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். ஸோ கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன், கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கிறதுக்காக. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு இதை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா தொக்கு மாதிரி கிடச்சிடும் நம்மளுக்கு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி வச்சுருக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் தோசை நான் தனி வீடியோவே போட போகிறேன். ஸோ இதில் வந்து 100 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தனி வீடியோவில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பன்னீரை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இது மாதிரி மாவு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் இது. நெக்ஸ்ட்டு தோசை தவாவை சூடு பண்ணிகிட்ருக்கேன். நான்ஸ்டிக் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இரும்பு தவாவில் சம்டைம்ஸ் வராது. ஸோ அதுக்காக தான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக இதில் நெய் தடவிக்கலாம். தவா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நெய். ஸோ நல்லா தடவி விட்டுட்டு அடுத்தது மாவு எடுத்து ஊற்றிட வேண்டியதான்.
நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரிலாம் ஊற்ற தேவையில்லை. சும்மா எடுத்து ஊற்றுனாவே அதுவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும், நம்ம ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை. ஸோ பாருங்கள், தவா ஃபுல்லாக இது மாதிரி மாவு ஊற்றி வச்சுருங்க. நம்ம தண்ணி சேர்த்ததுனால ஒரு மாதிரி தண்ணியாக கொதிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் சுண்டிடும். நம்ம இதில் சீஸ் போட்டு தான் பண்ண போகிறோம். பாருங்கள் தண்ணியெலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே சுண்டிடும். ஸோ இந்த தோசை ஒன்று சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருக்கிற சீஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சீஸ் பன்னீர்லாம் சேர்த்துறதுனால நல்லாவே ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி இது. நம்ம இதை சாப்பிடும்போது அரிசி தோசை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லா பக்கமும் சீஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிதமான சூட்டில் இதை வேக விடுங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறணும். ஸோ பாருங்கள், இந்த கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. தவாலேருந்து எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பன்னீர் தோசை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி தக்காளி சட்னி கூட சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, அது மாதிரி வெவ்வேறு சட்னி செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒன்று சாப்பிட்டாவே நல்லாவே வயிறு நிரம்பி இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோ நெக்ஸ்ட்டு பன்னீர் தோசை அப்லோட் பண்ண போகிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் தான் சாப்பிட்டேன். கீரை பொரியல் ஆல்ரெடியே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு போட்டாச்சு. ஸோ அதனால் நான் வீடியோ எதுவும் சேர்த்துல. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் சாப்பிட்டேன். இது கடையில் வாங்கினது தான். கடையில் தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் அதுமாதிரிலாம் வாங்கி சாப்பிட்லாம். பட் கடையில் கொடுக்குற மயனஸ்லாம் கொஞ்சம் சுகர்லாம் சேர்த்துருப்பாங்க. நீங்கள் வீட்லேயே மயனஸ் செஞ்சீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வீட்லேயே க்ரீன் சட்னி ரெடி பண்ணி நீங்கள் அதில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் எதுவுமே ரெடி பண்ணல, நான் அப்படியே தான் சாப்பிட போகிறேன். ஸோ சிக்கன்லேயும் நம்மளுக்கு நல்லா ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, காப்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் சிக்கன் சாப்பிட்லாம். ஸோ இதுதான் என்னோடய நைட் டின்னர். ஸோ தேர்ட் டே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கப்புறம் பசுமஞ்சள் சாப்பிட்ருந்தோம். பசுமஞ்சள் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கழித்து காலையில் செஞ்ச வெயிட் லாஸ் ட்ரிங்கே நான் தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி குடித்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.